ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதாதனஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் வேலையெல்லாம் இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கனூட்டி கட்டுறதுக்காக காட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தவுடனே பாருங்கள், எல்லா குருவியும் எப்படி கத்துறாங்கன்னு, அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி கத்துறாங்க. இந்த குருவிங்க வந்து காலையில் எப்போவுமே இவ்வளோ சவுண்டு போட்டுட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியாக்குள்ளே யார் வந்ததுன்னு சொல்லி அந்த குருவிலாம் வந்து கத்துக்கிட்டுருக்காங்க. நம்ம வாங்க வந்த வேலையை பார்ப்போம். இப்போ வந்து அவங்களே டயர்டாயிட்டாங்க போல், அதனால் விட்டுட்டாங்க. தினமுமே இந்த கம்பியும் இந்த நீட்டு கயிறும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து விட்டுட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த கயிறுலேயே ரிட்டன் கட்டிவிட்டு வேறு இடத்துல மாற்றி கட்டிடுவோம். நான் வந்துட்டு கருப்பு கண்ணுட்டியை கட்டலான்னு வந்தேன். பாப்பா என்ன கட்டலையான்னு கேட்டுட்ருந்தாங்க. பாப்பானா நம்ம வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஒரு கண்ணுட்டி பேர் வந்து பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு எல்லா மாட்டையுமே வந்து கட்டிட்டேன். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கண்ணுட்டி, எங்கள் அக்கா வந்து மூணு கண்ணுட்டி பிடிச்சிருந்தாங்க, தம்பி ரெண்டு கண்ணுட்டி பிடிச்சிட்டு வந்திருந்தான். இப்போ எல்லோரையுமே வந்து கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த லக்கி மட்டும் எங்கள் அக்கா இன்னும் கட்டலை. அவங்க வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. எங்கே வந்து ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா போட்டிருந்துச்சு அந்த இடம் பாருங்கள், இப்போ காஞ்சு சரியாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கண்ணுட்டிலாம் கட்டிகிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் பாருங்கள், ஏதோ ஒரு கூடு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே போய் பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன அழகான கூடு. உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே ஒரே ஒரு குருவி குஞ்சும் ஒரே ஒரு முட்டையும் இருக்குது. பார்த்ததுமே ஒரே ஷாக் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்கான். எனக்கு தெரியாமல் இந்த குருவி எப்படி இங்கே இருக்குது, நான் டெய்லி இங்கே தானே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி என் தம்பி எட்டி பார்த்துட்டு இருந்தான். அந்த குருவி கொஞ்சம் வந்து நாங்கள் வெளியில் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ், அந்த எக்கை மட்டும் எடுத்து என் தம்பி பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா குருவி கொஞ்சம் வந்து இப்போ தான் பொறிச்சிருக்கும் போல், ஏதாவது நம்ம தொட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கையே வைக்கல. அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோடய எக்கு. ஒரு எக்கு ஒரு குருவி குஞ்சு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து ரிட்டன் வந்து உள்ளேயே வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போடுற நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த குருவி குஞ்சு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப காமிக்கிறோம். பாருங்கள், தூங்கிட்டு இருக்கு இப்போது. நேற்று தான் பொறிச்சிருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருவி வந்துட்டு நல்லா முள்ளில் சேர்த்து கட்டி வச்சுருக்கு போல் பாருங்கள். ஒரு முள்ளெலாம் நீட்டிகிட்டே இருக்குது. யாராவது உள்ளே வந்தால் கூத்துணுட்டுறதுக்காக இப்படி கட்டி வச்சுருக்கு போல். நல்லா ஷார்ப்பான முள் இருக்குது, அதுக்குள்ளே சுற்றி நல்லா கட்டி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அறிவுள்ள குருவி போல். சரி, அப்படியே இதையே பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வாங்க என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கரும்பு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போகும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் போவோம், ஏன்னா இந்த இடத்துல பாம்புங்கள்லாம் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க அப்படியே கொஞ்சம் மெதுவாக போகலாம். அப்பா வந்து அதனால கேட் வால் வந்து திருப்பி விட்டுவாங்க வரும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் ஆறு கேட் வால் இருக்கு. இப்போ அந்த கீழே இருக்க கேட் வாலை வந்துட்டு நம்ம திருப்பி விடணும், மேலே இருக்கிறத வந்து மூடிட்டு வந்துடணும். நம்ம கரும்புக்கு ஃபுல்லாகவே வந்து சொட்டு நீர் பாசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ நான் அதையும் வந்து திறந்து விட்டேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு கரும்பு ஒரு சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம தொட்டியில் தண்ணியை காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சொட்டு நீர் பாசனம் போடுறதுனால நம்ம தொட்டியில் வந்து தண்ணி விடுறதில்ல, அதனால தொட்டி வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. பாருங்கள், இந்த மரக்கட்டையில் பாருங்கள் ஒரு காளான் இருந்துச்சு, மரக்காளான். அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருந்தால் அந்த எலிலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேலை பண்ணி வச்சுருக்குன்னு. நல்லா மறுசியை நல்லா வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கு. நான் பார்த்துட்டே இருந்தால் எங்கள் அக்காவை காணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குடுகுடுன்னு ஓடிட்டேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம நெல் வயலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம வந்து அங்கே கேட் வால் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோமா, நம்ம வந்து மோட்டரை எடுத்து விட்டுருணும். சரி வாங்க போய் எடுத்து விட்டு வந்துடலாம்.
இப்போ வந்து எடுத்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிணத்தை ஒரு எட்டி பார்த்துட்டு போகலாம். பார்த்தாச்சு, வாங்க கிளம்பிடலாம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அப்பா வந்து இந்த மோட்டரை எடுத்து விட்டு சோள பயிருக்கு வந்து தண்ணி காமிச்சிட்ருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் மாதம் முடிஞ்சு பிப்ரவரி மாதமே வந்துச்சு, இன்னும் நல்லா பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ வந்து நானும் என் தம்பி வந்து ஆடு கட்ட போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா வந்து பால் மாடு வந்து மாற்றி கட்டுறதுக்கு வந்துட்ருக்காங்க. பாருங்கள், ஆளாளுக்கு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாடெல்லாம் வந்து மாற்றி கட்டியாச்சு. அதுக்குள்ளே நானும் என் தம்பி வந்து ஆடு ஓட்டிகிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு ஓட்டிகிட்டு வந்து பார்த்தா இவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த செடியில் இருக்க பூ மட்டும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவேக்குள்ளே இந்த ரோமியோ பாருங்கள், எங்கள் அக்கா மேலே ஏறிட்டு என்னென்ன பண்ணுறான்னு. ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி ஆக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சம்பளை இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஓவராக செல்லம் கொடுத்ததுனால ஏறி ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. கையெல்லாம் பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் ஒரு சோளக்கருது நீட்டினது எங்கள் அக்காட்டேருந்து ஏன்ட்ட ஓடி வந்துட்டான். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் வந்துட்டு சோளம் வந்துட்டு உடச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட வந்து மாடு இல்லை, அதனால் வந்துட்டு எங்களை ஆடு கட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அவங்க காட்டில் வந்து இப்போ கட்ட வந்திருக்கோம். இவங்க காட்டில் வந்துட்டு இந்த செடி இருக்குது பாருங்கள், சின்ன சூரியகாந்த் செடி மாதிரி இருக்குது, அது வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் கையில் வந்து ஒரு சோளத்தை எடுத்து வச்சுருந்தேன், உடனே வாணிடுறாங்க. எனக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஓடி வந்துட்டாங்க. நம்ம சோமு பாருங்கள், ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. கையில் வச்சுருக்கேன். சார் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவர் தான் இங்கே இருக்க ஆளுங்க எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த செடியோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே அவங்க தங்கச்சி வந்ததும் விளையாட ஓடி போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்கள்லாம் காட்டில் கட்டி மேயறது பார்த்தீங்கன்னா விளையாடுறது தான் வேலையாக வச்சுருக்கானுங்க. உங்களுக்கு விளையாடுறதுனா ஒரே ஜாலி தான். அம்மியா ஹாய் சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரையும் வந்து காட்டில் ஊற்றுட்டு வந்து விட்டதுனால எல்லாம் ஜாலியாக மேய்ஞ்சிகிட்ருக்காங்க. ரோமியோ வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு போயிருந்தான். நான் அவனை ஹாய் சொல்ல தான் கூப்பிட்டேன், ஆனால் தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு போயிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் நின்றுட்டுருந்தேன், நம்ம ராமு வந்து சும்மா தான் பேசிகிட்டு இருந்தான். படார்னு மேலே ஏறி ஃபோனோட பேக் கவர் கடிச்சிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே மேய போயிட்டாங்க எல்லோரும். நம்ம ரோமியோவும் வந்து சோளம் கீழே ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னு அதையும் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். ரோமியோ என்ன அப்புறம் என்ன பண்ணான்னு தெரில, அவன் வந்து கேமராவை மூந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்குலாம் இந்த மொபைலை பார்த்தா என்னன்னு தெரியுதுன்னு தெரில. ஒருத்தன் பேக் கவரை கடிக்கிறான், இன்னொருத்தன் கேமராவை மூந்து மூந்து பார்க்குறான். அப்புறம் நான் இந்த வேலையை பார்த்துட்டதுனால உன்னை எதுக்கு கூட்டு வந்தால் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு எங்கள் அம்மா என்னை திட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து எல்லாம் ஆட்டையும் வந்து கட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆடுகள்லாம் கட்டி முடித்தாச்சு. ஆடுங்கள்லாம் கட்டி முடித்தோடனே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலை வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.